மலேசிய குடும்பத்துக்கு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள். வணிக தளங்களுக்கான வாடகை 10-20 விழுக்காடு வரை குறைக்க அரசு நிறுவனங்களுக்கு உத்தரவு. அமெரிக்க டாலருடன் ரிங்கிட் மதிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை, நிதி அமைச்சர் திட்டவட்டம். வேலையில்லா திண்டாட்டத்தை களைவதில் மனிதவள அமைச்சு தொடர்ந்து தீவிரம். சிறு வணிகர்களுக்கு வணிக தளங்களை வாடகைக்கு விடும் அரசு நிறுவனங்கள் அவற்றுக்கான வாடகையை 10-20 விழுக்காடு வரை குறைக்குமாறு பணிக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கை செலவினத்தை கையாளும் மற்ற அமைச்சுகளின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக பணவீக்கத்தை கையாளும் ஜிஹாத் சிறப்பு குழு தலைவர் தான்சி அன்வார் மூசா தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் வாடகையை குறைக்குமாறு அவற்றுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வாடகையை குறைப்பதன் வழி உணவு பான தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு இது உந்துதலாக அமைவதுடன் அவர்களும் விற்பனை பொருள்களின் விலையை குறைக்க முடியும் என அமைச்சர் கோடி காட்டினார். டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மற்றும் மாரா அரசு நிறுவனங்கள், அமைச்சுகள் ஆகியவற்றின் கீழ் உள்ள வணிக வளாகங்கள் வாடகையை 10-20 விழுக்காடு வரை குறைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக கூட்டரசு பிரதேச அமைச்சு 50 விழுக்காட்டு கழிவுடன் அதன் கீழ் உள்ள வணிக வளாகங்களின் வாடகையை 400 ரிங்கிட்டிலிருந்து 1600 ரிங்கிட்டாக வரையறுத்திருப்பதாக அவர் கூறினார். அதேவேளை புத்ராஜயா கழகம் அனைத்து மேடான் சொலேரா உணவு தளங்களுக்கும் வணிகங்களுக்கும் வாடகை கழிவை வழங்குவதையும் தான்ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கால்நடை வளர்ப்புத்துறையும் புள்ளி விவரத்துறையும் கோழி கையிருப்பு குறித்த தரவுகளை திரட்ட பணிக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய அது துணை புரியும் என தான்ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். கோழி கையிருப்பு இறக்குமதி தரவுகள் மேலாண்மை குறித்து பரிந்துரைக்க கால்நடை துறைக்கு ஒருவார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கோழி இறக்குமதி குறித்து அறிய இறக்குமதி உரிமம் பற்றிய தகவல்களும் அதனிடம் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். ஒவ்வொரு மாதமும் கோழி உற்பத்தி குறியீடு தொடர்பான தகவல்களையும் புள்ளி விவரத்துறை தயாரிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் கோழியின் சில்லறை விலை நிலைநிறுத்தப்படும் என்றும் தொடர்பு பல்லூடக அமைச்சருமான தான்ஸ்ரீ அன்வார் கோடி காட்டினார். தெளிவான தரவுகளின்றி உணவு பாதுகாப்பு சிக்கலை திறம்பட கையாள இயலாது என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். தொடர்ந்து மேலவை செய்திகள். நாட்டின் நாணய மதிப்பை நிலைப்படுத்தும் பொருட்டு அமெரிக்க டாலருடன் ரிங்கிட்டின் மதிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை, நாட்டின் பொருளாதார நிலைக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தும் என நிதி அமைச்சர் தங்கோ டாத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கோ அப்துல் அசீஸ் தெளிவுபடுத்தினார். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலேசியா நாட்டின் நிதியியல் கொள்கையை முழுமையாக பின்பற்ற வேண்டும், அதனால் மக்களும் அதிக நிதி செலவை சுமக்க வேண்டியிருக்கும் என தங்கு டாத்துஸ்ரீ ஜாஃப்ருல் குறிப்பிட்டார். மலேசியா மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார மீட்சியும் பணவீக்கத்தை கையாளும் சூழலும் மாறுபட்டிருந்தாலும் நிதி கையிருப்பின் வட்டி விகிதம் 3.25 விழுக்காடு அதிகரிக்குமானால் ஓபிஆர் ஒரு நாள் வட்டி விகிதமும் அதே அளவுக்கு அதிகரிக்க நேரிடும். எனவே ஏற்புடைய நாணய பரிமாற்ற முறையே உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க துணை புரியும் என அமைச்சர் கோடி காட்டினார். செனட்டர் மட்நாசிர் ஹாஷிம் எழுப்பிய கேள்விக்கு தங்கு டாத்துஸ்ரீ ஜாஃப்ருல் இவ்வாறு விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய நிதி அமைச்சர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சரியான தரத்தில் இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டு வெளிநாட்டு தேவைகள் மற்றும் உலகளாவிய மூலப்பொருள்களின் நிலையான விலை அதற்கு வித்திட்டிருப்பதாக தங்கு டாத்துஸ்ரீ ஜாஃப்ருல் குறிப்பிட்டார். 2022 முதல் காலாண்டில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 5 விழுக்காடு அதிகரித்த விலை இரண்டாம் காலாண்டிலும் அது வளர்ச்சியை பதிவு செய்யும் என நிதி அமைச்சு கணித்துள்ளது. இவ்வளையில் ஒரு நாட்டின் நாணய மதிப்பு வலுவான பொருளாதார கூறுகளை சார்ந்திருப்பதாக அமைச்சர் விவரித்தார்.
நேற்று வரை நாடு முழுவதும் உள்ள 18,304 வணிக தளங்களில் கோழி முட்டை எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களுக்கான சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் 304 வழக்குகள் பதிவாகியிருப்பதாக உள்நாட்டு வாணிக பயணிட்டாளர் விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நாத்தலிங்கி அவையில் விவரித்தார். அதில் 265 குற்றப்பதிவுகள் முட்டையையும் எஞ்சியவை கோழி விற்பனையையும் உட்படுத்தியவை என அமைச்சர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட அவ்விரு உணவுப் பொருட்களின் மதிப்பு 41,099 ரிங்கிட் ஆகும். நாடு முழுவதும் கோழி முட்டை எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனையில் விதி மீறும் வணிகர்களை அடையாளம் காண 71 அமலாக்க மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் 2,200 அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டிருப்பதை டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் வருமானத்தில் வேளாண் மூலப்பொருள் உற்பத்தி துறையின் பங்களிப்பு 2020 காட்டிலும் கடந்த ஆண்டு 50% அதிகரித்தது. அத்துறையின் வழி 20,400 கோடி ரிங்கிட் வருமானம் ஈட்டப்பட்டதாக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் சுராய்டா கமருடின் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றுக்கு பின்னர் நாட்டின் பொருளாதாரத்தை உந்தச் செய்வதில் வேளாண் மூலப்பொருள் உற்பத்தி துறை தொடர்ந்து பங்காற்றுவதை அமைச்சு உறுதி செய்யும் என டாக்டர் சுராய்டா அவையில் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் செம்பனை உற்பத்தி 50% வளர்ச்சியை பதிவு செய்தது. அதேவேளை ரப்பர் உற்பத்தி 48% உயர்வை கண்டது. நாட்டின் மூலப்பொருள் சந்தையை விரிவுபடுத்த 4 மாதங்களில் 16 நாடுகளுக்கு சென்று அவற்றை சந்தைப்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலவையில் செனட்டர் டாக்டர் ஷம்சுதீன் அப்துல் கஃபார் முன்வைத்த கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். பிபிஆர் மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் கீழ் உடற்பேறு குறைந்தோருக்கு 982 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 98,196 பிபிஆர் வீடுகளில் 1 விழுக்காடு அத்தகைய தரப்பினருக்கு வழங்கப்படுவதாக துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் தெரிவித்தார். உடற்பேறு குறைந்தோர் சொந்த வீடு வாங்கும் கனவை நனவாக்க இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இதுவரை 80 விழுக்காடு அதாவது 809 வீடுகள் உரிமையாளர் வசமாகிவிட்டன. 173 வீடுகள் மட்டுமே விற்கப்படாமல் இருப்பதை டாக்டர் ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் தெரிவித்தார். தேசிய கட்டுப்படி விலை வீட்டுக் கொள்கையின் அடிப்படையில் உடற்குறையுடையோருக்கு வீடுகள் வழங்கப்படுவதை அவர் கோடி காட்டினார். மேலவை உறுப்பினர் டாக்டர் ரசாடிபா மொஹமட் ரஜி எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் இவ்வாறு பதிலுரைத்தார். பணவீக்க சவாலை எதிர்கொண்டிருக்கும் மக்களின் சுமையை குறைக்க மின் கட்டண விகிதம் அதிகரிக்கப்படவில்லை. மாறாக இவ்வாண்டு மின்சார கட்டணத்திற்காக 651 கோடி ரிங்கிட் மதிப்பிலான உதவித் தொகையை அரசாங்கம் வழங்கியதாக எரிசக்தி இயற்கை வள துணை அமைச்சர் டாக்டர் அலி பிஜு விளக்கினார். தீபகற்ப மலேசியாவில் உள்ள அனைத்து வீடுகளிலும் வணிக மனைகளிலும் மணிக்கு 1 கிலோவாட் 2 சென்ட் கட்டண விகிதம் நடைமுறையில் உள்ளது. எனவே மக்களும் ஆண்டு தொடக்கத்தில் செலுத்தியது போல் மின்சார கட்டணத்தை செலுத்தலாம் என டாக்டர் அலி பிஜு விவரித்தார். எனினும் உள்நாட்டினர் அல்லாத பயனர்களுக்கு மணிக்கு 1 கிலோவாட் 3 ரிங்கிட் 70 சென்ட் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும். இவ்வாண்டு ஜூலை முதல் தேதி தொடங்கி டிசம்பர் 31 வரைக்குமான மின்சார கட்டண வசூலிப்பில் அது விதிக்கப்படும் என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். அனைத்துலக எரிபொருள் விலையை பொறுத்தே மின் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது. எனவே எரிசக்தி மானியம் வழங்குவதற்கான சாத்தியம் குறித்து எரிசக்தி ஆணையமும் நிதி அமைச்சும் ஆராயும் என அவர் கூறினார். மேலவை உறுப்பினர் கைரில் நிசாம் கைருடின் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் அலி பிஜு பதிலுரைத்தார். தொடர்ந்து அவையில் பேசப்பட்ட முக்கிய விவகாரங்கள் தொகுப்பாக. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் சுமையை குறைக்க ரொக்க பரிமாற்றம் உள்ளிட்ட இலக்கிடப்பட்ட உதவிகள் தொடரப்படும். வருமானத்தை பெருக்கவும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்யவும் அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் டாக்டர் ஐடின் சௌத்ரி ஷீட் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை வழங்க இவ்வாண்டு 7,770 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.
தலைநகரில் பாதசாரிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் 23 பகுதிகளை அடையாளம் கண்டுள்ளது. அவற்றுள் 8 திட்டங்கள் முழுமை அடைந்திருக்கும் வேளை மேலும் 7 செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் 8 திட்டங்களை மேற்கொள்ள உத்தேசிக்கப்படுவதாக கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜலாலுடீன் அலியாஸ் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை களையெடுக்கும் நோக்கில் அந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் விளக்கினார். கடந்த ஆண்டு முழுவதும் மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு பாலியல் தொந்தரவு தொடர்பான 1022 வழக்குகளை கையாண்டது. அவற்றுள் 476 வழக்குகள் குற்றவியல் சட்டம் பிரிவு 354 கீழ் விசாரிக்கப்பட்டதாக துணை அமைச்சர் டாக்டர் சிதிசைல மொஹமட் யூசுப் தெரிவித்தார். மக்களவை அண்மையில் அங்கீகரித்த பாலியல் தொந்தரவு தடுப்பு சட்ட திருத்தம் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2022 பள்ளி தவணையின் கீழ் நெக்ரிதோ சமூகத்தைச் சேர்ந்த 464 பூர்வக்குடி மாணவர்கள் தொடக்கப் பள்ளியில் பயில்கின்றனர். மேலும் 256 மாணவர்கள் இடைநிலை பள்ளியில் கல்வி பயில்வதாக புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது விவரித்தார். கல்வி கேள்வியிலிருந்து பூர்வக்குடியினர் விடுபடாதிருப்பதை உறுதி செய்ய பூர்வக்குடி மேம்பாட்டுத்துறையின் கீழ் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2022 மலேசிய டெக்லிம்பிக்ஸ் திட்டத்துக்கு அமோக வரவேற்பு கிட்டியிருக்கின்றது. முதல் முறையாக ஏற்பாடு செய்யப்படும் அந்த திட்டத்தில் பங்கேற்க இதுவரை 920,000 பேர் பதிந்து கொண்டிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க துணை அமைச்சர் டாக்டர் அமாத் அம்சார் ஹஷீம் தெரிவித்தார். பயிலரங்கு, விளையாட்டு நிகழ்ச்சிகள், புதிர் போட்டிகள், கண்காட்சி என பல்வேறு அம்சங்களை அந்த திட்டம் உள்ளடக்கியிருப்பதாக துணை அமைச்சர் அவையில் விவரித்தார். நாட்டில் வேலையில்லாதோர் விகிதத்தை குறைப்பதில் மனிதவள அமைச்சு தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக மலேசிய குடும்பத்துக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் திட்டங்கள் தொடரப்படும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் உறுதியளித்தார். வேலையில்லா திண்டாட்டத்தை களையெடுக்க அரசாங்கம் வேலை உத்தரவாத திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது. அதன்படி பட்டதாரிகள், உடற்பேறு குறைந்தோர், முன்னாள் கைதிகள், முதியோர் ஆகிய தரப்பினருக்கு வேலை கிடைத்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 31 தேதி வரை 43,903 வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டன. அவற்றுள் 6,000 காலி இடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வேலை நேரத்தை குறைக்கும் அரசின் முடிவை சமூக வலைதளங்களில் விவாத பொருளாக்க வேண்டாம். மக்களுக்கு மனிதவள அமைச்சு விடுத்துள்ள வேண்டுகோள் அது. அதன் தொடர்பில் வினாக்கள் எழுந்தால் தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்துரையாட அமைச்சு தயாராக இருப்பதாக துணை அமைச்சர் டாக்டர் அவங் ஹஷீம் தெரிவித்தார். வேலை நேரத்தை 48 மணி நேரத்திலிருந்து 45 மணி நேரமாக குறைப்பது தொடர்பான 1955 வேலை சட்ட திருத்தம் செப்டம்பர் 1 தேதி நடப்புக்கு வருகிறது. இவ்வேளையில் சமூக வலைதளங்களில் அந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து கருத்தாடுவது குழப்பத்தையும் சிக்கல்களையுமே அதிகரிக்கும் என அமைச்சர் கோடி காட்டினார். பணியாளர்கள், தொழிற்சங்கங்கள், முதலாளிகள் ஆகிய தரப்புகளின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே அதனை நடைமுறைப்படுத்த அரசு முடிவெடுத்ததாக அவர் கூறினார். சில வளர்ந்த நாடுகள் ஒரு வாரத்திற்கான வேலை நேரத்தை 40 மணி நேரமாக நிலைநிறுத்தியுள்ளதை மேற்கோள் காட்டிய டாக்டர் அவங் ஹஷீம் அவற்றின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டார். மலேசியாவும் ஜப்பானும் சுற்றுச்சூழல், சமூகவியல், நிர்வாகம் ஆகிய முன்னெடுப்புகளில் புதிய ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கிழக்கே நோக்கும் கொள்கையின் கீழ் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் வாயிலாக அந்த உடன்பாடு காணப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் விருப்பம் தெரிவித்தார். அதற்கு ஜப்பான் தொடர்ந்து வற்றாத ஆதரவை வழங்கும் என மலேசியா நம்புகிறது. பேரிடர் நிர்வாகம், அதிகரித்து வரும் மூத்த குடிமக்கள் விவகாரம், இலக்கவியல் பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், பசுமை வளர்ச்சி திட்டம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை பல்வகைமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். கோவிட்-19 பிந்திய காலகட்டத்தில் பருவநிலை மாற்றம், சமூக முரண்பாடுகள், மூத்த குடிமக்கள் விவகாரம் ஆகியவை பல நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன.
குறிப்பாக அடுத்து வரும் 10 ஆண்டுகளில் அந்நாடுகள் பொருளாதாரம் மற்றும் வருவாய் நிலைகளில் கடும் விளைவுகளை சந்திக்கலாம். புதிய துறைகளில் கைகோர்ப்பதன் மூலம் மலேசியாவும் ஜப்பானும் அவ்விவகாரங்களுக்கு உரிய தீர்வை காண முடியும். கோலாலம்பூரில் கிழக்கை நோக்கும் கொள்கையின் 40ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வர்த்தக கருத்தரங்கில் பிரதமரின் உரை வாசிக்கப்பட்டது. அவரின் உரையை அனைத்துலக வாணிக தொழில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி வாசித்தார். இதனிடையே கிழக்கை நோக்கும் கொள்கை மலேசியாவை விவசாயம் சார்ந்த நாட்டிலிருந்து தொழில்மய நாடாக மாற்றியிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி தெரிவித்தார். கிழக்கை நோக்கும் கொள்கை 2 புள்ளி சுழியம் மூலம் நாட்டை மேலும் மேம்பட்ட நிலைக்கு இட்டுச் செல்லும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அக்கொள்கை நாட்டின் பொருளாதார மீட்சியை விரைவுபடுத்தும் வல்லமையை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய சுற்றுச்சூழல், சமூகவியல், நிர்வாகம் சார்ந்த புதிய முதலீட்டு திட்டத்தை மலேசியா இன்று அறிமுகப்படுத்தியதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் 4வது பெரிய வர்த்தக பங்காளியாகவும் முக்கிய அந்நிய முதலீட்டு நாடாகவும் ஜப்பான் விளங்குகிறது. எல்சிஎஸ் கரையோர போர்க்கப்பல் ஊழல் விவகாரம், அதில் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக மேற்கொண்டு வந்த விசாரணையை எஸ்பிஆர்எம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் முழுமைப்படுத்தி இருக்கிறது. சிலர் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஏதுவாக அது தொடர்பான விசாரணை அறிக்கையை ஆணையம் தேசிய சட்டத்துறையிடம் வழங்கியுள்ளது. அந்த விசாரணை அறிக்கை தொடர்பில் சட்டத்துறை அலுவலகம் பிறப்பிக்கவிருக்கும் உத்தரவுக்கு எஸ்பிஆர்எம் கட்டுப்படும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எல்சிஎஸ் விவகாரம் தொடர்பில் விசாரணையை விரைவுபடுத்தும்படி அந்த ஆணையத்திற்கு நேற்று அமைச்சரவை உத்தரவு பிறப்பித்திருந்தது. தன்ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் அரசாங்க தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இன்று தொடங்கி 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரையில் 2 ஆண்டுகளுக்கு அவர் அப்பொறுப்பை வகிப்பார் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. தன்ஸ்ரீ முகமது ஜுக்கியின் நியமனத்துக்கு பொதுச்சேவை ஆணையத்தின் வாயிலாக பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஒப்புதல் வழங்கிய வேளை பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும் அதனை அங்கீகரித்தார். அரசாங்க தலைமைச் செயலாளராக தான் ஸ்ரீ ஜுக்கி அலியின் சேவை நாட்டுக்கு அவசியம் என்பதால் அவர் மீண்டும் அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் விளக்கியது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி முதல் 60 வயதாகும் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அரசாங்க தலைமைச் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். சிங்கப்பூர் நன்யாங் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மை துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த அவர் இதற்கு முன்னர் நிதியமைச்சு, கல்வி அமைச்சு, புறநகர் மேம்பாட்டு அமைச்சு, உள்துறை அமைச்சு, சுற்றுச்சூழல் இயற்கை வள அமைச்சு ஆகியவற்றில் சேவையாற்றியுள்ளார். இஸ்தானா நகராவிலும் பிரதமர் துறையிலும் பணியாற்றியிருக்கும் தான் ஸ்ரீ முகமது ஜுக்கி அலி சரவா கூட்டரசு செயலாளராகவும் தற்காப்பு அமைச்சின் தலைமை செயலாளராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். நாடு சுதந்திரம் பெற்ற வரலாற்றை ஒவ்வொரு பட்டதாரியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாட்டின் மீதான பற்றும் அளவற்ற அன்பும் பெருகும் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாரி அயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷா வலியுறுத்தினார். வரலாறு பாடமல்ல, வாழ்க்கை போதனை. மாணவர்களின் அறிவு பசிக்கு தீனியாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். வரலாறு ஒரு நாட்டின் அடையாளம் எனவும் உலக அறிஞர்கள் பலர் கூறியிருக்கின்றனர். எனவே எதிர்கால தலைமுறையினர் வரலாற்று பாடத்தின் உன்னதத்தை அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என மாமன்னர் அறிவுறுத்தினார். யுனிகேல் கோலாலம்பூர் பல்கலைக்கழகத்தின் 17வது மற்றும் 18வது பட்டமளிப்பு விழாவில் அல் சுல்தான் அப்துல்லா சிறப்புரையாற்றினார். அவருடன் பேரரசியார் துங்கு அசிசா அமினா மைமுனா இஸ்கண்டாரியாவும் அவ்விழாவில் கலந்து கொண்டார். 2021 எஸ்டிபிஎம் தீர்வு முடிவு இம்மாதம் 18ஆம் தேதி அறிவிக்கப்படும். மலேசிய தீர்வு வாரியம் அறிக்கை ஒன்றில் அதனை தெரிவித்தது. அந்தந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் அன்றைய நாளில் நண்பகல் 12 மணி தொடங்கி தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்களும் தனிப்பட்ட முறையில் எஸ்டிபிஎம் தேர்வை எழுதியவர்களும் முடிவுகளை குறுஞ்செய்தி வாயிலாகவும் சரிபார்த்துக் கொள்ளலாம். அந்த முறை இம்மாதம் 18ஆம் தேதி காலை 11 மணி தொடக்கம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரையில் இயங்கும்.
சொஸ்மா செயலாக்கமும் நாட்டின் பாதுகாப்பும் சொஸ்மாவின் கீழ் அச்சுறுத்தல்களாக வகைப்படுத்தப்படும் முதன்மை குற்றச் செயல்கள் கண்டறிகிறது இவ்வார வசந்தம் நேரலை நிகழ்ச்சி. எதிர்வரும் சனிக்கிழமை ஆர்டிஎம் டிவி இரண்டிலும் செய்தி அலைவரிசையிலும் பிற்பகல் 3-5 மணிக்கு ஒளியேறும் வசந்தம் நேரலை நிகழ்ச்சியை காண தவறாதீர். விளக்கமும் குரல் 1031 சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல்வேறு மாற்றங்களுடன் உலகம் சுழன்றாலும் உழவு தொழிலே முதன்மையானது. அதுவே உலக இயக்கத்திற்கு மூலம் என உழவின் முக்கியத்துவத்தை சிறப்பித்து கூறுகிறார் வள்ளுவர் பெருந்தகை. நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. 2022 தேசிய மாதத்தை கோலாகலமாக்க ஜலோர் கமிலாங்கை பறக்கவிடுவோம். மலேசிய குடும்பமாய் இணைந்து வலுப்படுவோம்.